Ehrenfest theorem, that is relationship between classical and quantum motion. So according to Ehrenfest theorem, relation between position and momentum, that is nothing but d by dt of operator x is equal to 1 by m operator px. Px is momentum about x axis, m is mass, and x is the position along x axis. So this is the first relation. It comes from, that is, since momentum px equal to m vx, that is mass into velocity, so operator px is equal to m into operator vx. Since operator vx is nothing but d by dt of x, that is dx by dt is nothing but velocity. So operator x vx வந்து m d by dt of x operator, at this operator x அப்படின்னா ரெண்டு பக்கம் m டிவைட் பண்ணோம்னா 1 by m operator px equal to m divided by m ங்கும் போது இங்கே m டிவைட் பண்ணி m கேன்சல் ஆகும், then d by dt of operator x. ஸோ இந்த கேஸ் எப்படி வந்ததுக்கான அது எக்ஸ்பிளேஷன் அங்கே தான் இருக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட், தட் இஸ் அனதர் ஒன் இஸ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் மொமெண்டம் அண்டு பொட்டன்ஷியல். ஸோ அக்கார்டிங் தட் மொமெண்டம் ஆப்ரேட்டர் மொமெண்டம் அபோட் எக்ஸாக்சிஸ் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை டூ எக்ஸ் ஆஃப் பிஎக்ஸ். ஸோ சின்ஸ் யூ நோ தட் f is equal to dp by dt, so about x axis fx equal to dpx by dt. So force operator கொடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு அது மாதிரி கிடைக்கும், ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் மைனஸ் டூ வி பை டூ எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கும் அப்படி போடும்போது டூ வி பை டூ எக்ஸ் இந்த ரிலேஷன் தான் அந்த ஒரு ஒரு மொமெண்டத்துக்கும் அந்த பொட்டன்ஷியலுக்குமான அந்த ரிலேஷன். ஸோ தீஸ் ஆர்ஸ் தி ரிலேஷன்ஷிப், இட் இஸ் நதிங் பட் ரெஹ்ரென்ஃபெஸ்ட் தியரம் விச் கிவ்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம் மோஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் சார்.